சின்ன வயசில் நிறைய பேருக்கு இந்த மாத்திரை சாப்பிட்றது அப்படின்றது ரொம்பவே ஒரு கடுப்பான விஷயமா இருந்திருக்கும், இன்க்ளூடிங் மீ. அதுக்கு முக்கியமான காரணமே அந்த மாத்திரையோடைய கசப்பான டேஸ்ட் தான். அவ்வளோ கசப்பான மாத்திரையை சாப்பிட்றதுக்கு நான் பிக் பாஸ் சீசன் 4-ஐ பார்த்துட்டு போயிடுவேன். அந்த அளவுக்கு இந்த மாத்திரைங்களுடைய டேஸ்ட்லாம் ரொம்பவே கசப்பாக இருக்கும். வெல், இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் மாத்திரை போடும்போது உங்களுக்கு மாத்திரையுடைய கசப்பு டேஸ்ட் தெரியவே தெரியாது. ஸோ வெல்கம் டு ஸ்நாக் டைம் மக்களே. இன்னைக்கு நம்ம சொல்ல போகிற ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மாத்திரை போடுறது அப்படின்றது ரொம்பவே ஒரு ஈஸியான விஷயமாக உங்களுக்கு மாறிடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் டேப்லெட்டை போடும்போது ரிலாக்ஸ் ஆகிட்டு உங்களுடைய மூக்கையும் உங்களுடைய கண்களையும் மூடிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் டேப்லெட்டை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் இப்போ டேப்லெட்டாக சாப்பிட்டேன் அப்படின்ட்டு நீங்களே ஷாக் ஆவீங்க. உண்மையை தாங்க சொல்கிறேன், இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். வெல், இது எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக யூனிவர்சிட்டி ஆஃப் ஃப்ளோரிடா சென்டர் ஃபார் ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் அப்படின்ற ஒரு இன்ஸ்டிடியூஷன் இதுக்கான ஒரு ரிசர்ச்சை எடுத்திருக்காங்க. வெல், இவங்க அந்த ரிசர்ச்சை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சாப்பிட்ற பொருட்களுடைய 80% ஆஃப் டேஸ்ட்டு நம்ம அந்த சாப்பாடுடைய வாசனையை முகர்றனாலையும் அதை நம்ம கண்ணால் பார்க்குறனாலையும் தான் நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஏதாவது ஒரு பொருளை சாப்பிடும்போது நம்மளுடைய மூக்கையும் நம்மளுடைய கண்களையும் மூடிக்கிட்டு சாப்பிட்டோம்னா அந்த பொருளுடைய உண்மையான டேஸ்ட் நமக்கு தெரியாது. வெல், முழுமையாக அதோடைய டேஸ்ட் நமக்கு தெரியாமல் போகாது, லைட்டாக அதோடைய டேஸ்ட் தெரியும், பட் அதோடைய உண்மையான டேஸ்ட் நமக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் உங்கள் கண்களையும் மூக்கையும் மூடிக்கிட்டு ஆப்பிள், பொட்டேட்டோ அண்ட் ஆனியன் இந்த மூணுத்தையும் சாப்பிட்டீங்கன்னா இந்த மூணு பொருட்களுடைய டேஸ்ட்டுமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் தெரியும். இப்போ நீங்கள் சாப்பிட்ட பொருள் ஆப்பிளா இல்லை வெங்காயமா இல்லை உருளைக்கிழங்கான்ட்டு உங்களாலே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மூணு பொருட்களுடைய டேஸ்ட்டுமே ஒரே மாதிரி மாறிடும். அண்ட் இது எல்லாமே உங்களுடைய மூக்கையும் உங்களுடைய கண்களையும் மூடிட்டு இந்த பொருட்களை சாப்பிடும்போது மட்டுமே நடக்குது. இந்த ஒரு ரீசன்னால தான் நமக்கு எப்போயாவது கோல்டு பிடிச்சி மூக்கு அடைச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை சாப்பிட்டோம்னா அதோடைய டேஸ்ட்டு ரொம்பவே வித்தியாசமாக நமக்கு தெரியும். ஸோ இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரிக்காக தான் இருக்குல்ல, அதுலேயும் முக்கியமாக என்ன மாதிரி மாத்திரையை பிடிக்காதவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிக்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் டேப்லெட்ஸை யூஸ் பண்ணும்போது இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை ஷேரும் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கனை அமைக்க விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோலாம் உங்கள் கைக்கு டான் டான் வந்து சேரும். அப்படியே நம்ம சேனல் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜும் செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அண்ட் நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற இருக்கும் மக்களே. சியா.